வணக்கம். இருமுகனோட சக்ஸஸ் மீட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கௌரவமாகவும் இருக்குது. இருமுகன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னை முதல்ல சாரோட ஷூட்டிங் ஆரம்பித்தபோது மலேசியாவில் அவங்க எடுத்த ஸ்டில்ஸ் ஒன்றே ஒன்று தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ தென் அப்புறம் சுபு சார்கிட்ட க்ரீன் பார்க் ஹோட்டலில் எனக்கு ரைட்ஸ் கொடுங்க சார்னு, அதுக்கப்புறம் அது 3 மாதம் 4 மாதம் பேசி ஏப்ரல்லே எனக்கு வந்து இந்த படம் கிடச்சிது. அதுக்கு வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இருமுகன் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க். விக்ரம் சார் சூப்பராக பண்ணுவாங்க, டவுட்டே கிடையாது. ஆனந்த் சங்கர் சார், ஹரி ஜெயராஜ் சார், அதர் டெக்னீஷியன்ஸ், ஹரி சார், எல்லாருமே சேர்ந்து ஒரு காம்போவாக இந்த படம் ஜெயிக்கும்னா, நாங்கள் பிகினிங்லே பல போட்டியில் அவர்கிட்ட முதல்ல போய் இந்த படத்தை எடுத்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, லைக் இன்றைக்கி இருமுகனோட கலெக்ஷன்ஸ் வந்து வேரியஸ் நம்பர்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 18 படம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில் சின்ன சின்ன படங்கள். நான் கௌரவமாக இருக்குன்னு சொன்னதுக்கு முதல் காரணம், எனக்கு இருமுகன் வந்து ஃபஸ்ட்டு பிக் விக்ட்ரி, பெரிய சக்ஸஸ் எனக்கு. ஸோ இருமுகன் வந்து தியேட்டரிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ அரவுண்ட் 450 ஸ்க்ரீன்ஸில் போயிட்டுருக்கு. இந்த 450 ஸ்க்ரீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி சென்னையில் வந்து 145 ஷோஸ் சத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்காக. அதில் வந்து கபாலி தெரிக்கு அடுத்தது மிகப்பெரிய ஓப்பனிங் இருமுகனுக்கு இருந்திருக்கு. அண்ட் இட்ஸ் அ ப்ரூவன் ரெக்கார்ட், ஃபஸ்ட் 4-5 டேஸில் இட் ஹாஸ் கலெக்டட் 4.5 க்ரோர்ஸ். ஸோ என்னோடய கணிப்பு கிட்டத்தட்ட 7.5 to 8 க்ரோர் சிட்டி மட்டுமே பண்ணுவோம் இந்த படம். அண்ட் டோட்டல் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ டில் டேட் நேத்தி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து அரௌண்ட் 29.25. நான் ஜென்யூனாக ப்ரெடிக்ட் பண்ண நம்பர் 25 க்ரோர் ஃபர்ஸ்ட் வீக், பட் அதை விட பெட்டராக 4.5 க்ரோர்ஸ் பண்ணியிருக்கு. ஓவரால் என்னோடய ப்ரெடிக்ஷன், இந்த படம் டில் October 6th இட் வில் கலெக்ட் அபவுட் 50 க்ரோர்ஸ். இட்ஸ் அ மேசிவ் ஹிட் வென் கம்பேர் டு கபாலி அண்ட் தெரிக்கு அப்புறம் விஜய் விக்ரம் சருக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த படம். நிறைய விஷயம் இதில் இவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு அடிஷ்னலாக காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் சுபு சார். ஏன்னா சுபு வந்து பயங்கர ஒரு விஷனரியான ஆள், ஒரு படத்தை எப்படி எடுக்கணுன்றதை நான் அவர் கூட இந்த 6 மாதம் ட்ராவல் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். விக்ரம் சாரோட ஹார்ட் ஒர்க், ஹரிஷ் சார், ஆனந்த் சார், இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து எங்களுக்கு அடிஷ்னலாக வந்து சின்ன சின்ன மிராக்கல்ஸ் அதில் நிறையா நடந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 டேஸ்லேயே ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன், அதை தவிர்த்து எங்களுக்கு வந்து டியூஸ்டே வெனஸ்டே ஒரு ஹாலிடே கிடச்சிது, அடுத்த வீக்கும் ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு அது சொல்ல மறந்துட்டேன். செகண்ட் வீக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஸ் கூட குறையாமல் ஸ்டில் வி ஆர் ரன்னிங் இன் 425 ஸ்க்ரீன்ஸ் செகண்ட் வீக்கும் கண்டினியூஸாக. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தை எடுத்து பண்ணதுக்கு. நிறையா சுபு சாரோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச்.